लक्ष्मीं क्षीरसमुद्रराजधनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपां कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनि சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் பெரிய பிராட்டியாராகவும் ஸ்ரீரங்கநாயகி தாயாராகவும் எழுந்திருக்கிற ஸ்ரீரங்கநாச்சியாருடைய நவராத்திரி உற்சவமானது வெகு விமர்சையாக 9 திருநாள் நடக்கிறது. அதில் இன்றைக்கி 7வது திருநாளான திருவடி சேவைன்னு மிக விசேஷமான வைபவமானது. தாயாருடைய திருவடிகளெல்லாம் நமக்கு சேவை சாதிக்கணும்னு இன்றைக்கி ஒரு நாள் திருவடி சேவையில் சேவை சாதிச்சுருக்கா. இது வந்து நவராத்திரி 7ஆம் திருநாள் அன்றைக்கி இது நடக்கிறது. இது முடிந்து சரஸ்வதி பூஜை திருமஞ்சனம் நடந்து அதற்கு அடுத்த நாள் பெருமாள் விஜயதசமி அன்னைக்கு குதிரை வாகனம் பரப்பாடோட வன்னிமர அசுரனை அழித்து உள்ளே ஏழி திருமஞ்சனம் நடக்கும். இந்த நவராத்திரி விசேஷமான வைபவமான ஜெயம் டிவி இந்த வருஷம் இங்கே இந்த மண்டபத்தில் தசாவதாரம் கனக சபை திருத்தேர் எல்லாத்தையோட டாப்பில் சீரியல் லைட்டோட திருத்தேர் ஆழ்வார்கள் அரங்கன் எம்பெருமானார் அந்த குழு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ செவ்வார்ஜிகள் சார்பில் இன்னும் சரஸ்வதி பூஜை இது வரைக்கும் இருக்கீங்களோ சரஸ்வதி பூஜை சேவிக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் சித்ரா, நான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் குலு பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப நல்லா வெகு விமரிசையாக சிறப்பாக இந்த நவராத்திரி திருநாளில் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒவ்வொரு ஒரு பெருமாளோட அந்த ஒரு ரூபங்களை தத்ரூபமாக வடிவமைச்சு இப்படித்தான் இருக்கும் பெருமாள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தசாவதாரத்தை ஒரு அழகாக காமிச்சு, ஆழ்வார்கள் அரங்கனை அழகாக காமித்து, இந்து மதம் சூடி கொடுத்த சுடர்கொடியை அழகாக காமித்து. பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நவராத்திரி அப்படின்னாலே ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த நவராத்திரியில் தான் துர்கை சரஸ்வதி லக்ஷ்மி இவங்களெல்லாம் வழிபடும் நாட்களாக இருக்கின்றது. இன்னொன்று, எல்லா குழந்தைகளுக்கும் இது ஒரு அனுபவம், அடுத்த தலைமுறையினருக்கு இதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழி. பார்த்துட்டு குழந்தைகள்லாம் நகர முடியல, ஒரு இது இந்த கதை என்ன அந்த கதை என்ன ஆண்டாள் யாரு சுடற்குடினா யாரு, அப்புறம் அம்மா இங்கே தசாவதாரம் வச்சிருக்கேன் இதை பற்றி என்ன, ஆழ்வார்களுக்கும் அரங்கனுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேள்விகளை குழந்தைகள் கேட்கும்போது அதற்கு அழகாக ஒரு பெரியவர்கள் விளக்கம் கொடுப்பது இன்னமும் அடுத்த ஒரு 5-6 தலைமுறைகளுக்கு இது நிச்சயமாக கொண்டு செல்லும். இந்து மதம் என்பது ஒரு புனிதமான ஒன்று, இது பிரத்யேகமாக இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா என்றால் அது கண்டிப்பாக நவராத்திரி மட்டும்தான். பெண்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கொலு வைத்து, உண்மையிலே சொல்லப்படணும்னா நல்ல குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாமி கொலுவுக்கு சுண்டல்னு வீடு வீடாக போய் அந்த சுண்டலை வாங்கி சாப்பிட்டு, பலவித ரகங்கள் சுண்டல் ஒரு வீட்டில் ஒன்று இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டதோட ஒரு வைபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நவராத்திரி மட்டும் இல்லை, பாக்கியெல்லாம் வீட்டுக்கு வீடு கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். உண்மையில் இந்த அரங்கமா நகரில் இந்த நவராத்திரி கொலு என்பது கண்டிப்பாக ஒரு விசேஷமான ஒன்று. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளும் இன்றைக்கி வந்து தாயாரோட திருவடி சேவை வர ரொம்ப நல்லா அழகான ஒரு நல்ல நாளாக ஒவ்வொரு நாளும் திருவரங்கத்தில் வந்தால் ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த நவராத்திரி இந்த குலு உருவங்களையெல்லாம் கண்டாலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். பெண்களுக்கு மட்டும்தான் இது கண்டிப்பாக ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அரங்கம்மன்னார் ஆழ்வார் அது ரொம்ப நல்லா இருக்குது. அரங்கம்மன் ஆழ்வார் சூடி கொடுத்த ஆண்டாள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எதை சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப அட்டகாசமும் பிரமாதம். அப்புறம் இந்த வாகனங்கள்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் பிரமாதம் அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி பெண்களுக்காக இந்தியாவில் ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்கும் தாய்க்கும் எவ்வளவு நம் நாடு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது இந்த நவராத்திரியின் மூலம் உலகமே தெரிந்து கொள்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அம்மனாக சக்தி பீடங்களெல்லாம் நவராத்திரி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அண்மையில் நான் வைஷ்ணவ தேவி போய்விட்டு நேரடியாக இதை பார்த்ததனால் சொல்கிறேன், நவச்சண்டிகைக்கும் அவர்கள் கொண்டாடும் விதமும் பக்தியும் நமது தேசத்தை நவராத்திரி இணைக்கிறது. நதிகள் மட்டும் இணைக்கவில்லை, நவராத்திரியும் இணைக்கிறது. நம் அனைவரையும் இந்தியர்கள் என்ற உணர்வினை இந்த நவராத்திரி தருகிறது. இந்தியாவில் பிறப்பதற்கும்
இந்த நவராத்திரியை கொண்டாடுவதற்கும் நான் பெண்ணாக பிறந்ததற்கும் இந்தியாவில் முக்கியமாக மிகவும் பெருமைப்படுகிறேன். அனைவரும் எல்லா பெண்களும் இந்த நவராத்திரியை கொண்டாடி தாய்மையை கொண்டாடி நமது கலாச்சாரத்தை காப்பாற்றி நமது இந்தியாவின் ஒற்றுமைக்கு வலிமை சேர்க்கணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நமது ஸ்ரீரங்கம் கோவிலில் அமைத்திருக்கும் அழகான குலுவில் தசாவதாரம் நரசிம்மர், விதவிதமான நரசிம்மர் இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும், ஒரு இடத்துல அகோபில நரசிம்மர், ஒரு இடத்துல வராக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் என்று விதவிதமான நரசிம்மர்கள், அஷ்டலட்சுமி, அயோத்தியில் இருக்கும் பட்டாபிஷேக காட்சிகள், கங்கை கரையில் குகனோடு வந்த காட்சிகள், இங்கே இருக்கும் நவராத்திரியும் எனக்கு இந்தியாவில் இருக்கும் அத்தனை இடங்களையும் ஞாபகப்படுத்துகிறது. இந்தியாவின் ஒற்றுமை ஸ்ரீரங்கத்தில் இந்த நவராத்திரி குழுவிலும் பார்க்க முடிகிறது. மிகவும் அழகான நவராத்திரி. ஆழ்வார்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், நமக்கு வைணவத்தை மீட்டு தந்த ஆழ்வார்கள் அவர்கள் குழுவிருக்கிறார்கள். நாமும் இந்த ஆச்சாரியர்களை, ஆழ்வார்களை இந்த குழுவில் தவறாது வைத்து நம் குழந்தைகளுக்கு அவர்களை பற்றி சொல்லி வைணவத்தையும் நமது இந்து மதத்தையும் கலாச்சாரத்தையும் வளர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.